இன்றைய நிகழ்ச்சியில் கல்வியாளரும் எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான உமேஷ் சந்திர தத்தாவைப் பற்றி நாம் நினைவு கூறுவோம் இவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினாறு அன்று தெற்கு இருபத்தி நான்கு ஃபர்கானாவில் பிறந்தார் சமுதாயத்தின் பல்வேறு துறைகளில் தடம் பதித்துள்ள இவர் பிரம்ம சமாஜ செயற்பாட்டாளர்களில் முன்னோடியாவார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார் வெகு விரைவிலேயே கேசவச்சந்திர சென்னுக்கு நெருக்கமான நண்பரானார் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹரிநவியில் பிரம்ம சமாஜத்தை உறுதியாக நிறுவினார் பிரம்ம சமாஜம் இரண்டாக பிரிந்த போது கேசவ சந்திரசென்னின் சென்னின் பிரிவின் கீழ் பிரபலமான செயற்பாட்டாளர்களில் ஒருவரானார் உமேஷ் சந்திரா ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் உமேஷ் சந்திரா சில இளம் செயற்பாட்டாளர்களோர் சேர்ந்து பாமா போதினி சபாவை நிறுவினார் பாமா அல்லது பெண்கள் சமுதாயத்தில் முன்னேறவும் அவர்களுக்கு கல்வி புகட்டுவதும் இந்த சபாவின் முக்கிய நோக்கம் சுமார் நாற்பது ஆண்டு காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு வரை பாமா போதினி பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தார் பெண்கள் மத்தியில் கல்வியை பரவலாக கொண்டு செல்லவும் பெண்களின் விடுதலைக்கும் இந்த செய்தித்தாளானது மிக இன்றியமையாத பங்காற்றியது பாமா போதினி பத்திரிகையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு வரை தொடர்ந்து வெளிவந்தது மேலும் தர்மசதன் பாரத் சான்ஸ்கிராத் ஆகிய இரண்டு வார இதழ்களின் ஆசிரியராகவும் இருந்தார் உமேஷ் சந்திரா பல பள்ளிகளில் கல்வியை கற்பித்தார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு கொல்கத்தாவில் பானிகத்லா என்ற இடத்தில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் பள்ளி ஒன்றினையும் திறந்தார் கொல்கத்தாவில் உள்ள பெத்தூன் கல்லூரியின் நிர்வாக உறுப்பினராகவும் இருந்தார் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் இருந்தார் இதன் மூலம் அந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார் உமேஷ் சந்திரா ஆயினும் எளிமையான வாழ்க்கையை இவர் மேற்கொண்டார் எனவே மக்கள் இவரை துறவி என்றே அழைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு இவர் மரணமடைந்தார் பெண்களின் மேம்பாட்டுக்காகவும் அவர்களின் கல்விக்காகவும் பாடுபட்ட இந்த மாபெரும் சீர்திருத்தவாதிக்கு நமது வீர வணக்கம் நசுக்கப்பட்ட வர்க்கத்தினருக்கு அதிகாரம் கிடைப்பதை உறுதியாக ஆதரித்தவரும் ஜனநாயகத்தின் ஆதரவாளருமான பனகண்டி ராமராய நிங்கரை நாம் நினைவு கூறுவோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பதினாறில் மரணமடைந்தார் மேலும் அவரே நீதி கட்சியின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார் அரசர் என்று எல்லோராலும் அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூலை பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறு டிசம்பர் மூன்று வரை சென்னை மாகாண முதல்வராகவும் திகழ்ந்தார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காலகத்தியில் மேட்டுக்குடி குடும்பத்தில் ராமராய் பிறந்தார் வடற்காடு மாவட்ட போர்டின் உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்ட போது பொது வாழ்க்கை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் இருந்த பிரிட்டிஷ் அரசின் சட்டசபை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திவான் பகதூர் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது அதே ஆண்டில் அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய போர்க்குழுவின் உறுப்பினராகவும் சேர்க்கப்பட்டார் நீதிக்கட்சி உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கையும் அவரே வகித்தார் இவர் தென்னிந்தியாவில் பிராமணர் அல்லாதோரின் நிலைமை குறித்த நாடாளுமன்ற குழுவில் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராமராயனிங்கர் முதலமைச்சரானார் பனகல் அரசரின் நிர்வாகத்தில் பல முக்கியமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அரசு பணிகளில் இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டது அதன் மூலம் அனைவருக்குமான வாய்ப்பு என்னும் பாதையில் சென்னை மாகாணத்தை அவர் பயணிக்கச் செய்தார் கோவில்கள் மற்றும் மடங்களின் நிர்வாகம் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்து மத அறக்கட்டளை அமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டது பனகண்டி ராமராய நிங்கர் தொடர்ந்து தீவிர அரசியல் பணியை மேற்கொண்டார் நீதி கட்சியின் தலைவராகவும் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு டிசம்பர் பதினாறில் அவர் மரணம் அடையும் வரை அப்பதவியை வகித்தார் நாம் இந்த மாபெரும் இந்தியருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்